வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திக்கோங்க. நெய் சூடானதும் அதில முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கோல்டன் பிரவுன் கலர் ஆனதும் அதை வேறொரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். அந்த பாத்திரத்திலேயே துருவி வச்சிருந்த 2.5 கப் கேரட்டை சேர்த்துக்கோங்க. இது 4 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி கிடைச்சது. கேரட்டை நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் வதங்குறதுக்கு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரை ஆகும். கேரட் இந்த அளவுக்கு வதங்கினதும் அதுல 1.5 கப் பாலை சேர்த்துக்கோங்க. ரெண்டரை கப் துருவின கேரட்டுக்கு 1.5 கப் பால் கரெக்டான அளவா இருக்கும். இது ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சிருந்த பால் தான். இப்ப கொஞ்சம் கெட்டியாயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்க சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே சர்க்கரை கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆகும். நல்லா கெட்டி ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா கெட்டி ஆயிருக்கு. இப்போ இதுல வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.